அனைவருக்கும் வணக்கம். இளவரசன் திவ்யா இவர்களின் இரு வேறு சமூக திருமணமும் அவர்களின் மர்மமான மரணமும் என்ற சோக கதையையே ஊடகங்களில் மீண்டும் மீண்டும் காண்பித்து மக்களை உளவியல் பலவீனமடைய செய்யும் யுக்திகளை ஊடகங்கள் செய்து வருது. தமிழ்நாட்டில் எல்லா சமூகங்களிலும் இதுபோன்ற காதல் திருமணம் என்பது புதிது கிடையாது. காதலோடு திருமணமும் என்று சமூகத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவங்க தான் ஜோதி. இவங்களை பற்றின பதிவு தான் இந்த பதிவு. பர்மாவின் மலை நகரமான மேல் மியோவில் 1918 பிறந்தவங்க தான் ஜோதி. அவங்க அப்பா அங்க பர்மாவில் இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்த பிறகு கூடவே ஜோதியும் சென்னைக்கு வந்துட்டாங்க. இந்த சென்னையில தான் தன்னுடைய மேல் படிப்பை எல்லாம் முடிக்கிறாங்க. சென்னையில் பெரும் செல்வந்தரான வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவங்கள தான் இவங்களுக்கு திருமணம் பேசி முடிக்கிறாங்க. ஜோதி பரையர்குடியை சேர்ந்தவங்க, வெங்கடாச்சலம் ஐயங்கார் பிரிவை சேர்ந்தவங்க. இரு வேறு சமூக திருமணமாக இருந்தாலும் கணவர் மீதுள்ள காதலால் அவர் பின்பற்றிய வைணவத்தை தானும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக நெற்றியில் நாமம் இடுவதை வழக்கமாக்கியிருக்காங்க. வெங்கடாச்சலம் மெட்ராஸ் கறி பவுடர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எக்ஸ்போர்ட் பண்ண இந்த கறி பவுடர் பக்கிங்கம் பேலஸ்ல இங்கிலாந்து அரசியே வந்து இந்த மசாலாவால் தயாரிக்கப்பட்ட உணவுகளை தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஊறுகாய் ராஜா என்ற பெயரால் அன்பாய் அழைக்கப்பட்டவர் தான் வெங்கடாச்சலம். திருமணத்துக்கு அப்புறம் வெங்கடாச்சலம் அரசியல் நாட்டம் கொண்டதுனால செரிப் பதவியில் அமர்றாரு. இவர் அந்த பதவியேற்ற பிறகு அவருடைய மனைவிக்கும் அரசியல் பத்தி கத்து கொடுக்கிறாரு. ஜோதி அவங்க இயல்பிலேயே சோசியல் சர்வீஸ் பண்றதுல நாட்டம் இருந்ததால பெருமளவு சோசியல் ஒர்க்கையே கையாளுறாங்க. சென்னை சிந்தாதாரிப்பேட்டையில் இலவசமாக கல்வி கற்பதற்கு பல பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்காங்க. பழைய வண்ணாரப்பேட்டையில் இலவச மருத்துவமனைகளை கட்டியிருக்காங்க. இவரது பல சேவைகளை பார்த்து அப்போதைய முதல்வர் ராஜாஜி அவர்களே பெண்கள் நலத்துறை மற்றும் மதுவிலக்கு துறையின் பெண் அமைச்சராக நியமிச்சிருக்காங்க. அமைச்சர் ஜோதி அவங்களோட கணவர் 1961 இறந்ததுனால அவர் இறப்புக்கு பிறகு எக்மோர் தொகுதியில போட்டியிட்டு அங்கேயும் ஜெயிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் முழு வேலையா அரசியல்ல ஈடுபடுறாங்க. அதுல பல சாதனைகளையும் படைச்சிடறாங்க. இவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா பல முக்கிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முதல்வர் பக்தவச்சலம் அவருடைய காலகட்டத்துல பொது நலத்துறை மகளிர் நலத்துறை அப்படின்னு இந்த இரண்டு துறைக்கும் இவங்க அமைச்சராயிடுறாங்க. அந்த காலத்தில் MBBS மருத்துவ படிப்பு படிக்க 7.5 ஆகும். அந்த 7.5 படிப்பை 5 குறைச்சதே அமைச்சர் ஜோதி வெங்கடாச்சலம் தான். கோவை, நெல்லை, தஞ்சை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் மெடிக்கல் காலேஜ் வர்றதுக்கு மிக முக்கிய காரணம் அமைச்சர் ஜோதி வெங்கடாச்சலம் தான். இவங்களோட காலத்தில் தான் குடும்ப நல கட்டுப்பாடு திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. மகளிர் நலத்துறை என்ற டிவிஷனே இவங்க கொண்டு வந்தது தான். எல்லா பஞ்சாயத்துலயும் மகளிர் மன்றம் அப்படின்னு ஒன்னு இருக்கணும்னு சொல்லி அதை செயல்படுத்தியும் இருக்காங்க. 97 மாதர் சங்கங்கள் செயல்பட இவங்க முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. தையல் பயிற்சி பெண்களுக்கு மிக அவசியம்னு வலியுறுத்தினதும் இவங்க தான். பெண்களுக்கு பாய் முடைதல், மூங்கில் வேலைப்பாடு, கயிறு திரித்தல், பொம்மை செய்தல் போன்ற 33 சிறு தொழில்களையும் தொடங்குவதற்கும் பணத்தையும் அளிக்கவும் முன்வந்திருக்காங்க. ஆசிரியர் பயிற்சி பெண்கள் அவசியம் முடிக்கணும்னு கொண்டு வந்தவங்களும் இவங்க தான். ஆதரவற்ற பெண்களுக்கு ஒரு அரசு காப்பகம் வேணும்னு தாம்பரத்திலையும் தஞ்சையிலையும் கடலூர்லையும் காப்பகங்களை உருவாக்கியதும் அமைச்சர் ஜோதி வெங்கடாச்சலம் தான். 10,000 பெண்களுக்கு ஒரு தாய் சேய் நல மையத்தை உருவாக்கினார். 1974 பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காங்க. 1977 முதல் 1982 கேரளத்தின் முதல் ஆளுநராகவும் இருந்திருக்காங்க. இப்படி ஒரு அரசியல்ல ஒரு புரட்சியை உருவாக்கின பெண்மணியாக ஜோதி வெங்கடாச்சலம் இருக்காங்க. எனக்கு மிகவும் பிடித்த எதிர்கட்சி தலைவி, நான் மிகவும் மதிக்கும் எதிர்கட்சி தலைவி ஜோதி வெங்கடாச்சலம் தான் கலைஞர் கருணாநிதி அவர்களால் பாராட்டப்பட்டவர். இவ்வளவு சேவைகளை செய்த ஜோதி வெங்கடாச்சலம் 1992 நம்மை விட்டு பிரிந்தாலும் அவங்களோட நினைவா சென்னை வேப்பேரியில இருக்க ஒரு சாலை அவங்கள நினைவுபடுத்திட்டே இருக்கும். அட்கின்சன்ஸ் என்ற பெயரை மாற்றி ஜோதி வெங்கடாச்சலம் என்று அந்த சாலைக்கு பெயர் சூட்டப்பட்டுச்சு. என்னதான் காதல் திருமணம்னு இருந்தாலும் பரையர் குடியை சேர்ந்தவங்க இந்த காதல் திருமணம் செய்யும் போது தன்னை கல்வியாலும் சமுதாய கல்வியாலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். அப்போதான் இந்த சாதிய முரண்கள், சாதிய பாகுபாடு நிறைந்த இந்த சமூகத்தில் நாம் வாழ முடியும். நன்றி, வணக்கம்.